ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நோத்திங் ஸ்பெஷல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்னோட ஆஃப்டர்நூன் டு ஈவினிங் ரொட்டீன் தான் பார்க்க போகிறோம். ஸோ ஆஃப்டர்நூன் டு ஈவினிங் அப்படிங்கிறது நான் கொஞ்சம் ஷாப்பிங் ஹாலோட சேர்த்து எடுத்திருக்கேன். இன்றைக்கி மார்னிங் ஆஃபீஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப சீக்கிரமாக போயிட்டு ஒரு ஃபங்க்ஷன் இருந்ததுன்னு சொல்லிட்டு அதனால் குக் பண்ணாமல் போயிட்டேன். இப்போ வந்து அவசர அவசரமாக குக் பண்ணிகிட்ருக்கேன். ரொம்ப சிம்பிளாக ஒரு எக் கிரேவியும் ரைஸும் மட்டும் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ சாப்பிட்டு முடிச்சுட்டு தான் நெக்ஸ்ட் ஒர்க்கு அப்படின்னு சொல்லிட்டு. நமக்கு சோறு தான் முக்கியம், பயங்கர பசி. ஸோ பாப்பாவுக்கும் ரைஸ் வச்சுட்டேன். ஸோ ரைஸ் ரெடி ஆகிடுச்சு. எக் கிரேவி ரொம்ப உங்களுக்கே தெரியும், தக்காளி தொக்கில் வந்து கொஞ்சமாக முட்டை உடச்சி ஊற்றியாச்சு. ஸோ சாப்பிட்டு முடிச்சுட்டு நாங்கள் வந்து கொஞ்சம் ஷாப்பிங் போயிட்டோம். ஷாப்பிங்னா ஒன்றும் பெருசாக இல்லைங்க, இந்த கடையில் தான் நாங்கள் எப்போவுமே ரெகுலராக பர்ச்சேஸ் பண்ணுவோம். அந்த இயர்லி பாயிண்ட்ஸ் கொடுப்பாங்க இல்லையா, அந்த பாயிண்ட்ஸ் வந்து ஷாப்பிங் பண்ணிட்டு வரலான்னு போனோம். ஸோ இப்போ அமேசான்லேருந்து நான் கொஞ்சம் திங்ஸ் ஆர்டர் பண்ணியிருந்தேன். ஏன்னா எனக்கு வந்து கிஃப்ட்டு கூப்பன் கொஞ்சம் கிடச்சிருந்தது. ஸோ அதில் வந்து நான் ஆர்டர் பண்ணியிருந்தேன். ஸோ இது வந்து வீட்டுக்கு தேவையான திங்ஸ் தான் ஆர்டர் பண்ணியிருந்தேன். என் ஹஸ்பண்டுக்கு வந்து கிஃப்ட் கார்டு கிடச்சிது, அதில் தான் வந்து இதெல்லாம் ஆர்டர் பண்ணியிருந்தேன். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ப்ரிண்டர், ஹெச்பி ப்ரிண்டர். ரொம்ப குட்டியாக காம்பேக்டாக சூப்பராக இருந்தது. பட் இது வந்து சிங்கிள் ப்ரிண்டர் தான். ஸோ இது வந்து கலரும் பண்ணும், பிளாக் அண்ட் ஒயிட்டும். ஸோ ரொம்ப காம்பேக்டாக நான் தேடிட்டுருந்தேன். ஏன்னா என்னோடய ஸ்டடி டேபிளுக்கு குட்டியாக இருந்தால் தான் இதுவாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா நான் பெரிய ப்ரிண்டர் வந்து என் ஹஸ்பண்டோட இதில் வச்சுருக்கேன், உங்களுக்கு தெரியும், ஷாப்பில் வச்சுருக்கேன். ஸோ இப்போ எனக்கு வீட்டில் வந்து ஏதாவது எமர்ஜென்சியாக அஃபிஷியலாக ப்ரிண்ட் அவுட் எடுக்கணும் அப்படின்னா வெளியே போகிற மாதிரி இருக்குது. இந்த ரெண்டு இங்கு ப்ளஸ் வந்து அந்த ஜாயின் இதுவெல்லாம் வந்திருந்தது. ஸோ பேக்கிங் வந்து அவ்வளோ சூப்பராக பண்ணியிருந்தாங்க, எந்த மூமெண்ட் ஆகாத மாதிரி. ஸோ இந்த குட்டி ப்ரிண்டருக்கு ஒரு பெரிய அட்டை பாக்ஸ், அதை சுற்றி நிறைய பேப்பர் இந்த மாதிரிலாம் ரேப் பண்ணி ரேப் பண்ணி ரொம்ப சேஃபாக வந்துச்சு. ஸோ நானும் வந்து இது அந்த சைஸ்க்கும் ப்ளஸ் ஒர்க்குக்கும் நல்லா காம்பேக்டாக இருக்கணும்னு சொல்லிட்டு பண்ணேன். ரொம்ப லைட் வெயிட்டு. ஸோ எனக்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபைட் ஆகிடுச்சு. நம்ம போய் பார்த்து வாங்கியிருந்தால் கூட இப்படி வாங்கியிருக்க முடியாது, அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு ப்ரிண்டர். ஒர்க் வைஸும் பார்த்திங்கன்னா செம்மையாக ப்ரிண்ட் பண்ணுது. ஸோ ஃபஸ்ட்டு வந்து அந்த இங்க் கேட்ரேஜ்க்கு வந்து 100 prints அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ பார்க்கலாம் ஃப்யூச்சரில் எப்படி ஒர்க் பண்ணுதுன்னு சொல்லிட்டு. பட் கலர் ப்ரிண்ட்டும் சரி சூப்பரும், அந்த பிளாக் அண்ட் ஒயிட் நார்மல் ப்ரிண்ட்டும் சூப்பராக இருந்துச்சு. ஸோ வீட்டில் நமக்கு தேவை அப்படின்னா, ஸோ இப்போ குட்டி பசங்களுக்கு ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் கொடுக்கும்போது நம்ம எல்லா ப்ரிண்ட்டுக்கும் வெளியே ஓடிட்டுருக்க முடியாது. ஸோ இதிலே டக்கு டக்குன்னு ப்ரிண்ட் எடுத்துடலாம். இப்போ நிறைய ஹோம் ஒர்க்ஸ் எல்லாம் கூட பார்த்திங்கன்னா இதில் தான் வரும். அப்போ நம்ம எல்லாத்தையும் ப்ரிண்ட் எடுக்கணும்னா வெளியே போகணும். ஸோ எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது, அஃபிஷியலாகவும் இதுவாகவும். ஸோ நெக்ஸ்ட் வந்து ஒரு குட்டியான ஒரு ப்ராடக்ட் வாங்கியிருந்தேன். இந்த ப்ராடக்ட் வந்து பார்த்திங்கன்னா என் ஹஸ்பண்டுக்கு ஸ்பெஷல் கிஃப்ட்டு. என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா, என் ஹஸ்பண்டை வந்து நாங்கள் மேரேஜ்லேருந்து த வெரி நெக்ஸ்ட் டேலேருந்து காலையில் அந்திரிச்சோன்னு ஆஃபீஸ் போகிறோம் இல்லைங்க, என் ஹஸ்பண்ட் கேட்குற ஒரு க்வெஸ்சன், என் கண்ணாடியை பார்த்தியா, என் கண்ணாடியை பார்த்தியா, என் கண்ணாடி பார்த்தியான்னு. வாழ்க்கையில் பாதி நாள் நான் ஒரு கண்ணாடி தேடுறதுக்காகவே டைம் ஸ்பெண்ட் பண்ணேன். ஸோ இப்போ அவருக்காக வந்து பார்த்திங்கன்னா ஸ்பெக்ஸ் ஹோல்டர் ஒன்று வாங்கியிருக்கேன். ஸோ இதில் தான் வந்து கண்ணாடி வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹேபிட்டை கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணிகிட்ருக்கோம். ஏன்னா காலையில் கிளம்புற டைமில் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக கண்ணாடி தேடுவார், அதே மாதிரி முக்கியமான டைமில் கண்ணாடி தேடுவார். ஸோ அதுக்காக இந்த மாதிரி ஒன்று வாங்கியிருக்கேன். ஸோ இப்போ இதில் வைக்காமல் வேற எங்கேயாவது வச்சு தேடுவாரான்னு தெரியல. பட் வந்து இதை ஹேபிட்டாக கொண்டு வரணும்னு சொல்லிட்டு அவருக்கு பர்சனலாக இதை வந்து கிஃப்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கியிருந்தேன். ரொம்ப குட்டி தான், 150 rupees கூட இல்லை, ஆனால் ரொம்ப க்யூட்டாக நல்லா இருந்துச்சு. நெக்ஸ்ட் வந்து அந்த ஷாப்பில் வந்து பாயிண்ட்ஸ்க்காக, இயர்லி பாயிண்ட்ஸ்க்காக என்னென்ன வாங்கிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இந்த தோரணெல்லாம் வாங்கிட்டு வந்தேன். இப்போ நார்மலாக ஃபங்க்ஷன் டேஸில் வந்து நமக்கு தோரணும் மாவெல்லாம் எல்லாமே ஈஸியாக கிடச்சிரும். இப்போ வீட்டில் நாம் ஏதாவது அக்கேஷனலாக பூஜை வைக்கும்போது நமக்கு இது கிடைக்க மாட்டேங்குது. அதனால் வந்து இதோட கொஞ்சம் நார்மல் ஃப்ளவர்ஸும் சேர்த்து பண்ணால் வீடு டெக்கரேட் பண்ணால் நல்லாயிருக்கும்னு சொல்லிட்டு இது வாங்கியிருந்தேன். இப்போ வந்து நான் பாப்பாவுக்கு வந்து ஆயுஷ் ஹோமம் வைக்க போகிறேன். ஸோ அதுக்கு வந்து டெக்கரேட் பண்ணுறதுக்கு எனக்கு கொஞ்சம் திங்ஸ் தேவைப்பட்டது. ஸோ அந்த பாயிண்ட்ஸ்லேயே நம்ம வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் இந்த ஆர்டிஃபிஷியல் தோரணம்லாம் வாங்கிட்டு வந்தேன், மாலை தோரணம்லாம். ஸோ கண்டிப்பாக பாப்பாவோட அந்த ஹோம பூஜையில் வந்து நான் இது போட்டு உங்களுக்கு வீடியோ போடுறேன். அப்புறம் இந்த ரெண்டு குட்டி பாக்ஸ் வாங்கியிருந்தேன், செல்லோடது. ஆக்சுவலாக டப்பர் வேறு வாங்கணும்னு பார்த்தேன். பட் அந்த பாயிண்ட்டுக்குள்ளால் வந்து வாங்கணும்னா எனக்கு இந்த செல்லோ பிராண்ட் தான் கிடச்சிது. ஏன்னா டப்பர் வேறு வந்து 190 rupees, இது வந்து 80 rupees ஒன்று இருந்துச்சு. இது ரெண்டுமே வந்து ஸ்நாக்ஸ் எடுத்துகிட்டு போகலாம் மாதிரி குட்டியாக. அப்புறம் வந்து இந்த ஸ்டிக் ஊக் வந்து இது பார்த்தோன்னே அம்பரலா டைப் சூப்பராக இருந்தது, வாங்கிட்டேன். அப்புறம் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த ஐஸ் கியூப் ட்ரேஸு, இது வந்து நல்லா க்ளோஸ்டு லிட்டோடு வருது. நான் நார்மலாக வந்து ஏதாவது ஐஸ் ட்ரீஸில் ஏதாவது கொஞ்சம் ஃப்ரூட்ஸ் ஏதாவது வச்சுட்டு போயிருந்தேன்னா பவர் கட் ஆகிடுச்சுன்னா வேறு யாராவது எடுக்கும்போது, இப்போ எங்கள் அம்மாவோ மதுரையிலோ எடுக்கும்போது கவுத்து போட்டுருவாங்க. அப்போ அது வந்து கரண்ட் வரும்போது லீக் ஆகி ஃபுட்லேயே வந்து ஃப்ரிட்ஜை நாஸ்டி ஆகிடுது. ஸோ அதனால் க்ளோஸ்டாக ஒன்று வாங்கி வச்சோம்னா பிரச்சனை இருக்காதுன்னு சொல்லிட்டு இது மாதிரி க்ளோஸ்டாக வாங்கினேன் ஐஸ் கியூப் ட்ரேஸு. ப்ளஸ் வந்து தானியாக்காக பாப்பாக்காக ABCDயோடு வாங்கியிருக்கேன். 1 2 3 4 5 அண்ட் ABCD ரெண்டு வாங்கினேன்.
அப்புறம் இது குட்டி குட்டி கிளிப்பு, கொஞ்சம் வீட்டுக்கு தேவையான ரேண்டம் ஐட்டம்ஸ் தான் வாங்கியிருந்தேன். பட்ஸு, டங் கிளீனர், அப்புறம் டூத் பிக்கு, அந்த மாதிரி தான் நிறைய வாங்கியிருந்தேன். ஸோ நமக்கு வீட்டுக்கு நிறைய தேவைப்படும் இல்லையா, அது மாதிரி அந்த மாதிரி ஐட்டம். இப்போ அமேசான்லேருந்து வாங்கினது ஒன்று ஒன்றா தான் வந்துட்டுருக்கு. பொங்கல் டைம் அப்படிங்கிறதுனால எனக்கு மொத்தமாக டெலிவரி ஆக மாட்டேங்குது. மோஸ்ட்லி வந்து பார்த்திங்கன்னா வீட்டுக்கு தேவையான எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸ் தான் வாங்கியிருந்தேன். பிரிண்டர், அப்புறம் இந்த மாதிரி வாட்டர் ஹீட்டர், இந்த மாதிரி. ஏன்னா பாயிண்ட்ஸ் நமக்கு எப்போவாது தான் கிடைக்கும், கிரெடிட் அந்த கிஃப்ட் கூப்பன் எல்லாம். ஸோ அதை வந்து நம்ம யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இது வாங்கி வச்சுருக்கேன். ஸோ இதெல்லாம் ஃபிக்ஸ் பண்ணும்போது கண்டிப்பாக நான் வந்து ஒரு வீடியோ போடுறேன். பிரிண்டர் மட்டும் வந்து இன்ஸ்டால் பண்ணிட்டேன். ஸோ என்னோடய சிஸ்டம் வந்து கொஞ்சம் பழசு. ஸோ அந்த வெர்ஷன் டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு எனக்கு கொஞ்சம் கஷ்டமாச்சு. பட் வந்து நல்லா வந்து உங்களுக்கு தெரியும் அப்படின்னா, புது விண்டோஸ் வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா வந்து சூப்பராக வந்து ஒர்க் பண்ணும். ஸோ இன்ஸ்டால் பண்ணிவிட்டு இந்த ஃபோட்டோ தான் ஃபஸ்ட்டு வந்து ப்ரிண்ட் அவுட் எடுத்தேன். செம்ம கலர்ஃபுல்லாக சூப்பராக வந்துச்சு. ஸோ அந்த ஃபோட்டோ வந்து நாங்கள் வந்து இங்கே வந்து எங்கள் பெட்ரூமில் வந்து ஒட்டி வச்சாச்சு. ஸோ சூப்பராக இருந்தது. பிரிண்டரோட ஒர்க் வைஸ் வந்து எனக்கு நான் ஃபுல்லி சாட்டிஸ்ஃபைட். ஏன்னா நான் எப்படி எக்ஸ்பெக்ட் பண்ணி வாங்கினோம் என்னோடய இடத்துக்கு, பட்ஜெட்டுக்கு, இந்த மாதிரி எல்லாமே. ஏன்னா 1200 இவனுக்கு இவ்வளோ ஒர்த்து கிடச்சதே பெரிய விஷயம். ப்ளஸ் வந்து எல்லாம் முடிச்சுட்டு கொஞ்சம் ஈவினிங் டைம் இருந்தது. இந்த எல்லா ஒர்க்கும் முடிச்சுட்டு என் ஹஸ்பண்டோட கபோர்டை க்ளீன் பண்ணேன். என் ஹஸ்பண்ட் தயவு பண்ணி இது ஏன் கபோர்டுன்னு மட்டும் சொல்லாத அப்படின்னு சொல்லி கத்திட்டுருக்காரு. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் வந்து பாப்பாவோட அந்த அம்ப்ரெல்லா ஃப்ராக் எல்லாம் இதில் ஹேங் பண்ணி வச்சுப்பேன், என்னோடய ஹேண்ட்பேக் எல்லாம் வச்சுப்பேன். ஸோ இது வந்து ஏன் கபோர்டுன்னு மட்டும் சொல்லாத அப்படின்னு சொல்லி கத்திட்டு இருப்பாரு. ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். மறக்காமல் எனக்கு சர்ப்ரைஸ் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.